என்ன பாக்குறீங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கடா இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் அப்படி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து என் தங்கச்சி அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் நான் ஃபுல்லா ஒரு ஃப்ரேம்ல காட்டினது இல்லைனா சோ இந்த வீடியோல வந்து நான் சங்கர போறதுக்கிட்டு நான் எல்லாத்தையும் காட்டுறேன் ஒரு வீடியோல இந்த கண்டென்ட் பத்தி இந்த கண்டென்ட் என்ன பத்தீங்களா சூட்டா ஒரு டைட்டில் அதாவது அம்மாவி த்ரீ ரோசஸ் அம்மாவின் மூணு பூக்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போக முன்னாடி எல்லாரும் ப்ளீஸ் எங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் இது எங்க அம்மா இது எங்க அக்கா ஹாய் எல்டர்ஸ் அக்கா எல்டர் சிஸ்டர் நீ த செகண்ட் ஒன் ஷீ இஸ் த தேர்ட் ஒன் எங்க வீட்டோட செல்ல குட்டி ஆனா கடை குட்டி உட்பிருக்கிறாரு அவரு எடுத்துருக்காரு வீடியோ சோ வீடியோ வர முடியல அவர் நான் சோரி திஸ் வாய் தப்பா தப்பா ரெண்டு ஜிரா ஓகே இது எங்க ஓகே சொல்லிட்டேனா ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க தங்கச்சி பிறந்தா அக்காக்கு போறவன் ஒரு நாமம் இல்லையா எஸ் கரெக்ட் நீ சொல்லுங்க அக்கா அப்பா சப்போர்ட் தாங்கல சோ நான் செகண்ட் நான் இருக்கறல்ல சின்ன புள்ளைல அக்கா போறப்படுவாள ரொம்ப என்ன பத்தி என்னைய பேசி பார்த்தே இல்ல அவ்வளவு போறம படாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி அதுக்கு கேங் கிடைச்ச மாதிரி விளையாட பேச அந்த ஆனா இப்ப வளர்ந்து வளர்ந்து பிறகு தான் அதுங்களுக்கு அந்த ஜாலஸ் வருது ஆனா இங்க அக்கா ரொம்ப வருது தெரியுமா கண்டிப்பா இப்ப அம்மா இப்ப அக்கா வந்து மாப்பிள்ள ஜேனஸ் இருந்தா தங்கச்சி வரதுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அம்மா திரி அக்கா வந்து அம்மாட்ட கேட்பாங்க அம்மா எனக்கு சோ சாப்பாடு தீர்த்து விடுறீங்களா அப்படின்ட்டு அம்மா வந்து ஒருவேளை பிஸியா இருப்பாங்க போல அந்த நேரத்துல அதனால முடியாதுன்றாங்க போல இப்ப நான் வரேன் இல்ல நான் கேட்பேன் போல நான் கேட்பேன் அம்மா கிட்ட அம்மா எனக்கு சாப்பாடு தீர்த்து விடுகிறான்னு சோ அக்காவுக்கு வந்து அண்டர் ஜெலஸ் வரும் ஓ நான் கேட்கும் போதே அம்மா தீர்த்து விடல என் தங்கச்சி கேட்கும் போதே தீர்த்து விடுறீங்களோ அன்னைக்கு எப்படிதான் நாங்க வச்சு தங்கச்சிக்குள்ள கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் விஷயத்த கொஞ்சம் லஞ்ச்ல அம்மாட்ட ஊட்டி விடுங்கன்னு சொன்னேன் அம்மா சொந்தமா சாப்பிட்டுக்கிட்டாங்க நைட்ல இது ஒர்க் முடிஞ்சு வருது பாத்தி விட்டுருந்தாங்க அட நல்லா வந்துச்சு வயல அடிக்கிட்டேன் நம்ம நம்ம மூட பொறுத்து தானே செய்ய முடியும் அம்மா நம்ம மூட இல்ல நான் வந்து புரி மூடு வந்துருச்சு போல சோ அது சொல்ல போகும்போது இந்த ரெண்டு பேர்த்துல மோத்துல அந்த நெருப்பு இறங்கிச்சு மோத்துல நெருப்பு இறங்கிச்சு ஓகே இப்ப நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் பாத்திமாவும் கொஞ்சம் ரப்ப எல்லாம் ஏண்டா கடைசி கடை குட்டி நான் வந்து ரெண்டாவது அது கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆக போல முழுத்தது வந்து கனெக்ட் ஆகி இருக்குது போல கரண்ட் கொடுத்தனாலும் அதை கொஞ்சம் ஏத்துக்கிறது இப்ப மே அக்கா அவனை வந்து வந்து அவனை பத்தி திட்ட முடியாது இல்ல அது ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குது இன்னும் வர மாட்டேங்குது எனக்கு என்னோயிங் வந்து வேற என்னோயிங் என்னோயிங் வேற அது வேற வார்த்தை இருக்குது இல்ல எனக்கு வர மாட்டேங்குது வாயில எனக்கு சோ மே அக்கா வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா முஸ்லிம் ஆக முடியும் பட் ரொம்ப அந்த கிண்டல் நையாண்டிலாம் பண்ண முடியாது அது செய்ய எல்லாத்தையும் நான் செய்வேன் கிண்டல் எல்லாத்தையும் பண்ணும் போது நான் வாங்கிடணும் லுக் வந்து கொஞ்சம் லுக் சாந்தி அடைஞ்சிடணும் நம்ம திரும்பி பேச முடியாது அப்புறம் அங்க கம்ப்ளைண்ட் போகும் அப்புறம் இங்க இங்க இருந்து எனக்கு அம்மா இங்க இருந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்புறம் ஓபனமா பேசக்கூடாது சோ அது கொஞ்சம் ப்ளூத்துட்டு வந்து லேட் ஆகும் ஆனா இது அப்படி இல்ல நான் வந்து தின்னா கூட லுக் ஹடா பண்ணிக்கிறோம் ஏத்துக்கிறோம் இது தின்னா கூட அது வந்து மேட்சிங் ஆயிரும் இந்த பூனை இந்த நாய்ங்கள் வகல்ல அது கொஞ்சம் கேட் எண்டோ அது கொஞ்சம் அந்த அது எல்லாம் இதாயிரும் ப்ளூத்துட் கிடைச்சிக்கிற வந்துடும் தம்பி நானு அப்படிதான் அது அது ரெண்டாவது நாலாவது ஆச்சா அது கொஞ்சம் இதா போகும் ஆனா நான் வந்து கொஞ்சம் காராங்க எல்லாத்துக்கும் மாமியார மாதிரி மாமியார் மாதிரி நான் எல்லாத்துக்கும் மாமியார மாதிரியும் உண்மையிலதான் நான் கொஞ்சம் மாமியார் மாதிரி வீட்டுல வந்து கொஞ்சம் காராங்க தேவைதான் எல்லாரும் கூட எப்படி எப்படி பிரான்ஸ் கொஞ்சம் காராங்க இருக்கணும் தானே சமையல் விஷயத்துல ரொம்ப
இருக்குது எல்லாமே எனக்கு அக்கா சரி பண்றதுல ஓகே தான் தப்பு சொல்ல மாட்டேன் ஓகேலா அடியா கிட்டத்தட்ட உப்பு இந்த ராசாலா சால்ட் எல்லாம் தப்பு இல்லைல சோ வருங்காலத்துல கொஞ்சம் சொன்னவாக்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறவா சோ சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் கோவம் வியாசாலாது எனக்கு வந்து அம்மா சமையல் வந்து எல்லாம் ஒத்துக்குறோம் எல்லாம் எல்லாரும் வீட்லயும் இப்படி இருப்பாங்க சில பேரு ஆனா அக்கா சமையல் வந்து இப்பதான் பழகிட்டிருக்கிறேன் வயிறு ஏத்துக்கணும்னா வயத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏத்துக்கிறதுக்கு இவங்க அம்மா சமையல் சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டு அக்கா சமையல் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அக்கா சமையல் அவ்வளவு மோசம் அது எல்லாம் பண்றா மோசம் இல்லவா ஆனா கொஞ்சம் அந்த அந்த ப்ளூ டூத் கனெக்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும் என்னவா சமையல் உண்டாவா என்ன செய்வாங்க சமையல் வராது செம்ம வெளிய போவோம் திம்மானுவாங்க அப்படின்னு அம்மா தூக்கம் வருதுலா நான் விட்டுலா ஓ அந்த புள்ள கூப்பிடும் போது மட்டும் போறதான் உத்தேசமும் அப்புறம் அதுக்கும் டைம் வரும் போல அந்த விஷயத்துக்கு அம்மாவுக்கு வந்து காலி ஓட்டு போகும்போது
டிரைவர் பக்கத்துல தான் உட்காருவாங்க. என்னடா உட்கார மாட்டாங்க. அது சொல்றது அம்மா தானே. அட பேஸ். அதே அம்மா பாராட்டடு. அது சுயேச்சையா சபாலனா போயிருவோம். அத பேஸ் கட்டி கட்டிக்கிறோம். இப்ப திடீர்னு கண்ணு கிளினிக் போறோம். இது ஜஸ்ட் கிளினிக் போறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் போறோம். தெலுங்கு தாங்க. இவங்க தான் என்னோட பேஸ். பேஸ் சூப்பர் பெர்ஃபெக்ட் பேஸ். அழகா சொல்வாங்க. பேஸ் வந்து எலக்ட்ரானிக் தானே. இது என்னோட அம்மா பேஸ். இங்க போ. இங்க போ. இங்க போ. ஏய் அடுத்த வீடியோல சந்திப்போம்.